கடன்தொழில் திருத்த சட்டம். அப்ப இதை வந்து அந்த கடன்தொழில் சம்மணமண்டலுக்கு தானே கட்சியால் உருவாக்கப்பட்ட சம்மணத்தின் பிரதிநிதிகள் போய் தீவிரத்தில் சொல்லியிருக்கிறார். இது வந்து எங்களுந்த கடற்தொழிலை விற்கிற சட்டம், முற்று முழுதாக கடற்தொழிலை விற்கிற சட்டமாக கிடக்குது. இந்த சட்டத்தை இந்த நடைமுறை எனக்கு ஒன்றுமே தெரியலை, அதில் வாசித்தா எனக்கு ஒன்றும் விளங்குதில்லை, இந்த நடைமுறைன்னு தெரியலை, தான் இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சில பேர் ஏடிய நீதி அலுவலத்துறை அடிச்சு கேட்டிருக்காங்க, என்னத்து போயிடும் எங்களுக்கு சொல்லியில்லை திருத்த சட்டம் சொன்னால், இது கடற்தொழில் மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டிய விஷயம், சங்கங்கள் சமாசங்கள் அனைத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தானே, அப்போ சங்கங்கள் சமாசங்களை ஏன் கூப்பிடுறது தச்சு அறிஞர் பயனார் பயனாளிவர்கிட்ட வந்திருக்கிற அனுப்புறத்துக்கு எல்லாருக்கும் சொல்லுவார். அப்போ சில சமாசங்களுக்கும் சொல்லப்படவே இல்லை, சமாசமோ சமாச திருத்த பிரதிநிதிகள் யாருக்குமே சொல்லப்படையில்லை. அப்போ தங்களுக்கு செஞ்ச ஆக்களுக்கும் கட்சி கட்சி சம்பந்த சார்ந்த ஆக்களுக்கும் தான் இந்த சொல்லப்பட்டு இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இடைவெளி பேப்பரையும் விட்டு இப்படியா கொஞ்சம் ஒரு கேவலமான வேலையை இந்த நீதி அலுவலகத்தை செய்யுது. அதை கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டுத்தான் இங்கே எல்லாரும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறாங்க. முதல் பொக்கேற்ற பிரபினவங்கள் இப்போ பொட்ட வேலை வேறு போகிறாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்து. இதுதான் இப்படித்தான் ஒரு புத்தகம் வந்திருக்கு, எங்களை மக்களை பேக்க அடி வெளிநாட்டுக்கு கடலை விற்கிறதுக்கு இந்த சட்டம் வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டுவோம். வணக்கம், நான் நாகராசா வர்ணவலசிங்கம். 21ஆம் தேதி வியாழக்கிழமை US ஹோட்டலில் கடற்தொழிலாளர்களுக்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டு அந்த கூட்டத்துக்கு கொழும்பில் இருந்து நீதிவளத்துறை அதிகாரிகள் வந்து இங்கே உள்ள சங்கங்கள் சமாசங்களுக்கு அறிவித்ததாக சொல்லி உண்மையின்படி சில சமாசங்களுக்கு அறிவிக்கையில் முக்கியமான கடற்தொழில் அமைப்புகள் ஒன்றுக்கும் அறிவிக்கையில் கட்சியும் கட்சி சார்ந்த ஆக்களுக்கும் அறிவிக்கப்பட்டு மன்னாரிலிருந்து ஒரு தடவை ரெண்டு பேர், கிளிநொச்சியிலிருந்து ஒரு ஆள், முல்லைத்தீவிலிருந்து ஒரு ஆள் ரெண்டு பேர், அடுத்தது வந்து கட்சிக்கு வெளி அந்த கட்சியோ கட்சி சம்பந்தப்பட்ட வெளியாலே ரெண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டம் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் குறைஞ்சது ஒரு 14 பேரும் வந்திருக்க மாட்டேனே அந்த கூட்டம் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் வந்து கடற்தொழில் திருத்தச்சட்டம் என்ற போர்வையிலே அந்த புத்தகம் ஒன்று கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து அந்த அதிகாரிகள் உரையாற்றி இதுதான் இப்போ சட்டம் என்று சொல்லி அதில் எந்த பச்சை ஒன்று ஒழும்பி அது கூட்டம் அதில் சரி அது சட்டம் சரி நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஓமன்று சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் சொன்னதில் நெடுந்தீவில் இருந்து வந்த சமாச தலைவரும் இன்னும் ஒரு சமாசத்தை பிரதிநிதியும் அதில் குழம்பிக்கிட்டாங்க. அவங்க கேட்டாங்க இந்த புத்தகத்தில் நடுப்பகுதியில் ஏன் இடவழி விட்டுருக்கு, வெள்ள பேப்பராக கிடக்குது, இடவழி கிடக்கு, இதுக்குள்ளே நிரப்பப்படவில்லை, என்ன காரணம், எங்கள்கிட்ட கொண்டு நீங்கள் இப்படியே காட்டி எங்களை பே காட்டி போட்டு நாங்கள் மக்கள் எல்லாரும் அதுக்கு சம்மதம் தெரிஞ்சேன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு பிறகு அதுக்குள்ளே உள்ள சட்டங்களை போட்டு நீங்கள் இந்த புத்தகம் வெளியில் தானே நீங்கள் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள், இந்த புத்தகம் நாங்கள் ஒரு அளவு ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த புத்தகம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அதில் குழப்பம் வந்துட்டு குழப்பம் வந்த உடனே அவர் ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார், அது நாங்கள் அச்சு வந்து பிடிபடையில்லைன்னு சொல்லி அதில் வந்து அச்சு பிடிபடையில்லைன்னு சொல்லி ஒரு அதிகாரி கொழும்பிலேருந்து வந்த அதிகாரி இது சொல்லக்கூடிய கதையை அண்டைக்கு ஒரு US ஹோட்டலுக்கு எவ்வளோ காசு போக்குவரத்து செலவு அதில் சாப்பாட்டு செலவு நீங்கள் கொழும்பில் இருந்து வேலை மினக்கட்டு வந்து அச்சு பிடிபடையில்லைன்ற ஒரு புத்தகத்தை ஒரு பொய்யான வருது அந்த மக்கள்கிட்ட சொல்லி ரெண்டு சொல்லி நீங்கள் அதில் குழம்பி திருப்பி அதில் முடிவெடுக்கப்பட்டது 1.5 மாதம் அவகாசம் கேட்டு 1.5 மாதத்துக்கு பிறகு திருப்பியும் அதை கூட்டம் கூடி அந்த திருத்த சட்டத்தை தாங்கள் மக்கள் எல்லாருக்கும் கொடுத்து வாசித்து காட்டுவோம்னு சொல்லி உடனடியாக அந்த கூட்டத்தை கலைச்சு கொண்டு போயிட்டுறேன். அப்போ இதை வந்து அந்த கடற்தொழில் சம்மணமண்டலுக்கு தானே கட்சியால் உருவாக்கப்பட்ட சம்மணத்தின் பிரதிநிதிகள் போய் தீவிரத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த சட்டத்தை இந்த நடைமுறை எனக்கு ஒன்றுமே தெரியலை, அதில் வாசித்தா எனக்கு ஒன்றும் விளங்குதில்லை, இந்த நடைமுறைன்னு தெரியலை, தான் இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி அந்த சம்மணத்தின் பிரதிநிதி போய் தீவிரத்தில் சொல்லியிருக்கார். இன்னும் ஒரு பிரதிநிதி அந்த சம்மணத்தின் பிரதிநிதி சொல்லியிருக்கார், இது வந்து எங்களுந்த கடற்தொழிலை விற்கிற சட்டம், முற்று முழுதாக கடற்தொழிலை விற்கிற சட்டமாக கிடக்குது, இதை நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தனக்கு தெரியலை. அப்போ அவன் கேட்டிருக்கிறான், அப்போ நீ அதை எதிர்த்திருக்கலாம் தானே, அதில் இல்லையா அண்ணன் எதிர்த்தால் அண்ணன் அன்னராசாவை வெளியேற்றின மாதிரி தன்னையும் வெளியேற்றி போடுவாங்க, தான் அதனால தான் அதில் எதிர்க்க இல்லையான்னு சொல்லி அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்கோ, சட்டம் ஒன்று திருத்த சட்டம் ஒன்று கொண்டுறப்பட்டு மக்கள் மத்தியிலே எப்படியாக ஒரு பொய்யான பிரச்சாரம். இன்றைக்கு சில பேர் ஏடிய நீதி அலுவலத்துறை அடிச்சு கேட்டிருக்காங்க, என்னத்துக்கு போயிடும் எங்களுக்கு சொல்லியில்லை திருத்த சட்டம் சொன்னால், இது கடற்தொழில் மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டிய விஷயம், சங்கங்கள் சமாசங்கள் அனைத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தானே, அப்போ சங்கங்கள் சமாசங்களை ஏன் கூப்பிடுறது தச்சு அறிஞர் பயனார் பயனாளிவர்கிட்ட வந்திருக்கிற அனுப்புறத்துக்கு எல்லாருக்கும் சொல்லுவார். அப்போ சில சமாசங்களுக்கும் சொல்லப்படவே இல்லை, சமாசமோ சமாச திருத்த பிரதிநிதிகள் யாருக்குமே சொல்லப்படையில்லை. அப்போ தங்களுக்கு செஞ்ச ஆக்களுக்கும் கட்சி கட்சி சம்பந்த சார்ந்த ஆக்களுக்கும் தான் இந்த சொல்லப்பட்டு இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இடைவெளி பேப்பரையும் விட்டு இப்படியாக கொஞ்சம் ஒரு கேவலமான வேலையை இந்த நீதி அலுவலகத்தில் செய்யுது. கொழும்பிலேருந்து வேலை இருந்து வேலை மேலே கிட்ட வந்திருக்கிறாங்க. எங்களோட சங்கங்கள் சங்கத்தலைவர் மேலே கவனத்தில் எடுக்கோ, எங்கிருந்த கடல் பாலாக போய் கடல் பறிபோக போகும், இது வெளிநாட்டுக்காரனுக்கு விற்கிறதுக்குரிய சட்டங்களை கொண்டுவரப்பட்டிருக்கு.
நீங்கள் எல்லாரும் விழிப்படைந்து ஒன்றரை மாதத்துக்கு பிறகு திருப்பியும் இதே ஒரு கூட்டம் மட்டும் நடக்க போதும். அந்த கூட்டத்துக்கு போங்கோ எல்லாரும், உங்களுக்கு அழைச்சினையும் அழைக்கலையோ சங்கத்தலைவர் முழுக்க கூட்டங்களுக்கு போங்கோ. கூட்டத்தில் போய் அந்த புத்தகத்தை வாங்க, நாங்களும் அந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்கு கழிச்சிருக்கிறோம், எங்களுக்கு புத்தகம் தாரம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தந்த உடனே நாங்கள் மீடியாவுக்கு எல்லாருக்கும் காட்டுவோம் அந்த புத்தகத்தை. மீடியாவுக்கு முழு பேருக்கு பேப்பர்ல மீடியாவுக்கு எல்லாருக்கும் வெளிவிடுவோம். இதுதான் இப்படித்தான் ஒரு புத்தகம் வந்திருக்கு, எங்களை மக்களை பேக்காட்டி வெளிநாட்டுக்கு கடலை விற்கிறதுக்கு இந்த சட்டம் வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டுவோம். அதனால் சங்கத்தலைவர் மேலே எல்லாரும் நீங்கள் வெளிப்படையணும். இன்றைக்கு இது வடக்கு மாகாணம் இல்லை, இந்த சட்டம் வந்து இலங்கை பூரா தான் பெறப்போகுது. வேறென்று சொன்னால் இந்த வந்து வெள்ளை பேப்பரை காட்டி எங்கள்த மக்கள்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தை வேண்டி போட்டு அந்த வெள்ளை பேப்பருக்குள்ள உள்ள இடவழியை நிரப்பி அகில இலங்கையில் காட்டுவாங்க. இது வட மாகாணத்தில் இந்த மக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம். வேறென்று சொன்னால் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இந்திய டோலர் இருந்தாலும் சரி, உள்ளூரில் டோலர் இருந்தாலும் சரி, சட்டவிரோதமான தொழில்கள் சுருக்கு வேலை குலை டைனமெட்டு என்று சொல்லி சகல சட்டவிரோதமான தொழில் எல்லாம் மிஞ்சான்ருக்கு. அப்போ இந்த வடக்கு மாகாண மக்களுக்கு ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லி அங்கே தென்னிலங்கையில் கொண்டு அந்த மக்களையும் போய் காட்டி எல்லோரையும் போய் காட்டி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இதை பார்லிமெண்ட் வரையும் கொண்டு போக போயிருக்கேன். அப்போ இதை உடனடியாக வார மாதம் நடப்பகுதியில் இதுக்குரிய கூட்டம் திருப்பியும் கூட்டப்பட்டு மக்களை கூப்பிடப்படும். அப்பைக்கே கூப்பிடக்கும் கட்சி கட்சி சார்ந்த ஆக்களும் தங்களுக்கு செஞ்சாக்களை கூப்பிட்டுத்தான் இந்த கூட்டத்தை நடத்துவாங்க. நீங்கள் கூட்டம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டால் எல்லாரும் போங்கோ. கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாளைக்கு இது நிறைவேற்றப்பட்ட அப்புறம் பிறகு தலையில கையை வச்சு கொண்டு வீட்டுக்க மடக்காதே. இந்த சட்டம் எங்கே போய் நிற்கும்? நாங்கள் ஒரு சில கிழமைக்குள்ள மீடியாவுக்கு நாங்கள் அழைத்து நாங்கள் இந்த புத்தகத்தின் நடைமுறை என்னென்ன சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி நாங்கள் கட்டாயமாக வெளிவிடுவோம். நாங்கள் இன்றைக்கு உண்மையின்படி யோசிச்சு பாருங்கோ, இன்றைக்கு இலங்கையில் என்ன சட்டம் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு பூனேரியில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்கள் இந்த வில கொடுக்கப்பட்டு இன்றைக்கு ஒன்றரை ரெண்டு மாதம் ஆச்சு வில கொடுக்க இல்லை. அதுவும் கட்சி இந்த சொல்ல கேட்டுத்தான் அந்த ஏடி அந்த விலையை பிடிக்கி பிறகு இன்றைக்கு அது வழக்குக்கு போயிருக்கு. அதுக்கு அந்த விலை பிடுங்குறதுக்கே அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் பிடுங்குறதா தான் முன்னறிவித்தல் கொடுத்து பிடுங்கியிருக்கணும். இன்றைக்கு பிடுங்கியும் இன்றைக்கு அந்த விலை இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி கல்புட்டியில் யோசிச்சு பாருங்க, கல்புட்டியில் உள்ளுருளுவ படகு தடைச்சட்டம் கொண்டு வந்து அங்கே உள்ளுருளுவ படகு செய்யறதில்லை. ஆனால் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் உள்ளுருளுவ படகு செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ கல்புட்டிக்கு ஒரு சட்டம், இந்த யாழ் மாவட்டத்துக்கு ஒரு படமாகறதுக்கு ஒரு சட்டம். அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு ஏடி இந்த இருக்கிற சட்டங்கள் அவன் தாங்கள் நினைத்தவுடன் சட்டங்கள் போய்கொண்டிருக்கு. அதை கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டுத்தான் இங்கே எல்லாரும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. புடுங்கட்டா புடுங்கன்றாங்க, நடத்தண்டா நடத்துன்றாங்க. இப்படியாக பார்த்த சட்டங்களை தான் இவங்க போய்கொண்டிருக்காங்க. அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, சம்மளத்தில் இருக்கிறவரை அந்த சட்டத்தை எதிர்க்க வழி இல்லை. தான் எதிர்த்தால் ராசாவே வெண்ணராசாவே மாதிரி தன்னை வெளியேற்றுவாங்கன்னு சொல்லி அவன் சொல்லி கவலைப்படுறான். அதே மாதிரி பொங்குடியில் போயிருந்து சொல்லியிருக்கான், அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்றதே தெரியாது, என்ன நடைமுறைன்னு எனக்கு தெரியாது, தான் அதுக்கு என்ன செய்கிறது. அப்போ ஏனப்பாடிகளில் அவங்க இருக்கிறீர்கள், விட்டுட்டு போங்கோவன். கடலையும் கடற்கொள்ளையும் அழிக்கிற சட்டங்கள் வந்திருக்குன்னு சொன்னால் ஏறப்ப இருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டு மேல் இருக்கிறீர்கள். அது பஞ்சோந்தியோன்னு சொல்லி தான் அது எல்லாம் சரி, நீங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளுங்க சொல்லி. அப்போ இதுதான் சட்டம். இன்றைக்கு நாங்கள் அகில இலங்கை மீனவர் சம்மேளம் மக்கள் சம்மேளனம் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டு ஒரு கொட்டுக்குள்ளே நாங்கள் இலங்கை ஃபுல்லா நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். அதில் வந்து 4-5 மாவட்டம் வரை இல்லை, மற்றது எல்லாம் வந்தது. முல்லைத்தீவு வரை இல்லை, அம்பாறை வரை இல்லை, திருவண்ணாமலை, அடுத்த காலி மாத்திரை, இந்த அஞ்சும் வரை இல்லை. மற்றபடி 45 பேர் மொத்தமாக 45 பேர் எல்லா மாவட்டங்களும் இது 2 பேர் 3 பேர் 4 பேர்னு சொல்லி வந்து இன்றைக்கு அதில் தாங்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு அந்த அகில இலங்கை மீனவர் சம்மேளனத்தின் தலைவர் சொல்லியிருந்தார், கட்டாயமாக அது வடக்கில் நடக்கிற பிரச்சனைனாலும் சரி தெற்கில் நடக்கிற பிரச்சனைனாலும் சரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். எங்கே எங்களுந்த கடத்தொழில் வளங்களை அளிக்கிறாங்க, எங்கட கடத்தொழில் மக்களுக்கு எங்கே அராஜகமான பிரச்சனைகள் வருதோ அதுக்கு உடனடியாக குரல் கொடுப்போம். அகில இலங்கை முழுக்க இலங்கை உள்ளாக மீனவ கடத்தொழிலை நிறுத்தி அதுக்குரிய குரல் கொடுப்போம். தாங்கள் தென்னிலங்கையில் இருந்து யாழ்ப்பாணம் போராட தயார், மட்டக்களை பேரிலிருந்து யாழ்ப்பாணம் வந்து போராட தயார்னு சொல்லி அதில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாக நாங்கள் வைக்கப்பட்டது வந்து இந்தியா எழுதப்படாது, உள்ளூர் எழுதப்படாது. இதுக்காக உடனடியாக குரல் கொடுக்க வேணும், இது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் எல்லாரையும் கதைச்சி வற்புறுத்தோம். அப்படி அதுக்கு நடைமுறைக்கு அவன் வரையில்லைன்னு சொன்னால் செய்ய இல்லைன்னு சொன்னால் அகில இலங்கை பூரா இலங்கை உள்ளாக கடத்தொழிலை நிறுத்தி காலவரையற்ற போராட்டம் செய்கிறதாக ஒரு முடிவுண்டு. நாங்கள் கண்டியில் அந்த மகாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு, அது வேறு வேறு முடிவுகளும் எடுக்கப்பட்டது. காலப்போக்கில் உங்களுக்கு அதில் தெரிய வேண்டி வரும். அடுத்தது வந்து இப்போ மீடியா எல்லாம் போயிருக்கு. வேறென்று சொன்னால் அங்கே வந்து எல்லா மீடியாவும் வந்தது. மீடியாவில் வந்து அந்த அகில இலங்கை சம்மேள தலைவரும் வடக்கு மாகாணத்தை இணைக்கிற தலைவர் அன்னராசாவும் கிழக்கு மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற பத்மநாதனும் மன்னாருக்கு வந்து ஆலம் அவர்களும் அதில் வந்து பேட்டி கொடுத்தவர்கள். இதுதான் இப்போ நடக்கிற பிரச்சனை. நான் திருப்பியும் எங்கள் கடத்தொழில் சங்க தலைவர் மேலே கேட்டுக்கொள்கிறது இதுதான்.
இந்த சட்டத்துக்கு ஒரு தரம் அடிபணியாக எங்கோ இந்த சட்டத்தை உடனடியாக மாற்றி அமைக்கணும். இது சட்டம் வந்து எங்கட கடத்தொழில் மக்களுக்கு உகந்த சட்டம் அல்ல. நாங்கள் நடத்தறிவில் உணர்ந்து விடுற சட்டம் இது. வந்து யாரோ பயன்பட போறான், யாரோ பயன்பாட்டுக்கு தாங்கள். இப்ப அவங்க பொக்கேட்டை நிரப்பினவங்க இந்த சட்டம் பெருமா இருந்தால் அவங்க புத்தகத்தை நிரப்புவாங்க. புத்தகங்கள் அலுமாரியோ ஷோகேஸ்ல நிரப்புற சட்டம் தான் இப்ப கொண்டுறாங்க. முதல் பொக்கேட்டை நிரப்பினவங்க இப்ப பொட்டா அலுமாரியை நிரப்ப போறாங்க இந்த சட்டத்தை கொண்டு. இந்த சட்டம் பெருமா இருந்தால் இந்த இலங்கையில் யாருமே கடத்தொழில் செய்யலாம். நாளில் ஒரு பங்கு கடத்தொழிலாளி தவிர மற்ற எதையும் செய்யலாம். சட்டத்தை தான் கொண்டு வர்றாங்க. அதுக்கு நாங்கள் எல்லா சங்கங்களுக்கும் சங்க தலைவர்மாரும் இலங்கை உள்ளாக இதை உடனடியாக இந்த சட்டத்தை நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் உங்கள்கிட்ட வந்து ஏடி மேலிட்ட போய் அந்த புத்தகங்களை வேண்டுங்கோ, புத்தகங்களை வேண்டி படித்து பாருங்கோ. வேறென்று சொன்னால் நடைமுறைப்படுத்துவா சட்டம் அது இடவழி விட்டுருக்கு. அந்த இடவழிக்குள்ளே ஒன்றுமே நிரப்பப்படவில்லை. சும்மா ஒரு புத்தகத்தை வந்து காட்டி அந்த மக்களிட ஒப்புதல் வாக்கு மூலம் வேண்டுறதுக்கு தான் கொழும்புலேருந்து வந்து யூஎஸ் ஹோட்டலில் நடந்ததே தவிர அதில் எந்த சட்டத்தை தடை செய்யப்பட்டது, என்ன தொழில் இதுமாதிரி என்னென்ன சட்டத்தை இதில் உருவாக்கப்படும் அது ஒன்றுமே போடையில்லை. எங்களது மக்களை பேக்காட்டி தாங்கள் இங்கே ஒப்புதல் வாக்கு மூலம் எடுத்துக்கொண்டே அதுக்குள்ளே இருக்கிற தாங்கள் நினைச்சபடி சட்டத்தை நிரப்புறக்குரிய ஒரு புத்தகம் தான் இங்கே வரப்பட்டது. அதனால் இப்போ அது ஒன்றரை மாதம் அவகாசம் கேட்டிருக்கேன். ஒன்றரை மாதம் அதில் போனாக்கள் அவகாசம் கேட்டிருக்கிறேன். அது இப்போ ஒன்றரை மாதம் அவகாசம் கொடுத்துட்டு போயிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் யோசித்து பார்க்கணும், எல்லாரும் யோசிக்கணும். ஒரு கொழும்பிலேருந்து ஒரு நீதிவளத்துறை அங்கேருந்து புத்தகம் கட்டது இடவழி விட்டு கேட்டால் அதை அச்சு பிடிபட இல்லையா. இப்போ காசை சிலவழிச்சு கொட்டலுக்கு சிலவழிச்சு இங்கே வந்து அதுக்கு இங்கே உள்ள ஏடி மேலும் மேளம் தட்டி கொண்டிருக்கிறேன். இங்கே உள்ள ஏடி என்னாலும் சரி, இங்கே உள்ள நீதிவளத்துறை என்னாலும் சரி, அதுக்கு அவையும் அவன்ட்டு பேசாமல் இருக்கிறேன். அப்போ வேலைக்கு சொல்ல வேண்டியதான இதுக்குள்ளே நிரப்பப்படையில இந்த சட்டம் இந்த சரிவராக இந்த மக்களை சரிவராகனு சொல்லி திருப்பி அனுப்பிக்கலாம் தானே. என்னது போய் வந்து இடவழி விடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் தானே. அப்படியாக வந்து நீதி வளர்த்துற இங்கே எல்லாம் இப்போ அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அதை நிறுத்தி இப்போ புதிய ஒரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வருது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் என்ன நன்மைகள் தீமைகள்னு பார்த்து கொண்டு போனால் எங்களிருந்த குரல் வலைகள் முற்றாக நசுக்கப்படுது. இப்போ நாங்கள் வந்து பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கல இது அதில் இருந்ததை விட மோசமான சட்டங்கள் அரசாங்கம் கொண்டு வந்து எங்களிருந்த குரல் வலையை நசுக்கி இப்போ நாங்கள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கு எதிராகவோ அல்லது ஒரு இதுகளுக்கு எதிராக நாங்கள் போராடலாது. போராடுறதுக்கு அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து இப்போ ஒரு நாங்கள் வந்து இப்போ மீடியாவுகள் இப்போ பத்திரிகை ஊடகம் மீடியா ஊடகம் தான் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட நியூஸ்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதே இந்த சட்டத்தின் கீழால் இந்த மீடியா அந்த இதுகள் குரல் வழிகள் எல்லாம் அது நசுக்கப்படுது. ஏனென்று சொன்னால் இப்போ இன்றைக்கு பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்து பத்திரிகை நசுக்கப்பட்டால் இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எந்த மக்களுக்குமே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து வானொலி ஊடாகவோ ஃபேஸ்புக் ஊடாகவோ அல்லது பத்திரிகை ஊடாக தான் நாங்கள் இந்த இலங்கையில் நடக்கிற நியூஸ் வலையோ அல்லது உலகத்தில் நடக்கிற நியூஸ் வலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து தான் நாங்கள் சில இதுகளில் நாங்கள் தெளிவுபட்டு கொண்டு வரோம். இதுகளெல்லாம் நசுக்கப்பட்டால் இன்றைக்கு நாங்கள் எங்கே போய் நிற்கணும்? இன்றைக்கு அரசாங்கம் சொல்கிற நியூஸை தான் பத்திரிகையாளர் போடலாம். அதை மீறி இந்த பத்திரிகையாளர் நியூஸை போடுவீனே இருந்தால் அதற்காக இந்த பத்திரிகை இதுகளெல்லாம் முடக்கப்படும், அவைக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ இப்படியாக வந்த சட்டத்தை நாங்கள் பன்முறையாக கண்டிக்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த சட்டம் மக்களுக்கும் தேவையில்லை, நாட்டுக்கும் தேவையில்லை. இப்போ இதுகளை பார்த்து கொண்டு இந்த அரசியல்வாதிகளும் பேசாமல் இருக்கிற போலடக்கு இதுக்கு எதிரான முறையில் நாங்கள் உண்மையாக இந்த சட்டத்தை நிறைவேற்றப்படாமல் நீங்கள் எதிரான முறையில் நீங்கள் ஒரு போராட்டமோ அல்லது பார்லிமெண்ட்டில் குரலை கொடுத்து இந்த சட்டத்தை நிறுத்தப்படும். இந்த சட்டம் பெருமையாக இருந்தால் பழைய காலத்தை விட இன்றைக்கு மோசமாக வரப்போகுது. இனிமேல் நாங்கள் வந்து எதுவுமே கலைக்கிறாது. வெளியில் நாங்கள் எதுவும் கலைக்கிறோம். நாங்கள் கடத்தொழில் சம்பந்தமான முறையில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வந்து அடிக்கடி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இனிமேல் நாங்கள் இதுவும் கலைக்கலாத ஒரு கட்டம் எங்களுக்கு வரும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இதை கலைக்கலாது கலைச்சியில் மீடியாக்காரர் வெளியில் அப்படி இருந்தால் அவை இந்த மீடியா எல்லாம் முடக்கப்படும். அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதோ அரசாங்கம் எதை போட சொல்லுதோ அதைத்தான் இதே போடலாம். இதுதான் இப்போ வர புதிய பயங்கரவாத சட்டம். இந்த புதிய பயங்கரவாத சட்டத்தில் என்னென்ன வேறு வேணும் கொடூரமான செயல்கள் கொடூரமான இதுகள் எல்லாம் கிடக்கு. ஏன்னு சொன்னால் வடகொரிய அரசாங்கம் என்ன வேறு எந்த நாட்டை வச்சிருக்கோ அதே கட்டத்துக்கு தான் இலங்கையும் வந்து கொண்டிருக்கு. இலங்கையும் பெறப்போகுது. இதை பெறவிடாமல் தடுக்கிறது எங்களுடைய அரசியல்வாதிகள் கையிலான் இருக்குது. நன்றி.